Hello everyone. Once you choose hope, anything is possible. With this quote, welcome to this video on paraplegia rehabilitation. In the part 1 as well as part 2 video, what is paraplegia? Paraplegic patients ke enna madriyana physical therapies irukku, adhe madri avangalukana gait training, and will the gait training be effective? Indha madri nariya questions kana answers da vandu paakaporum. So in the video skip pannama full ah paarenga. So first, what is paraplegia அப்படின்னு பார்த்தோம்னா, it is derived from a Greek word. Para அப்படின்னாலே வந்து two and plegiana வந்து paralysis. So paraplegiaல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, distal half of the bodyல movement as well as sensation ரெண்டுமே வந்து loss ஆகுது. So movement, sensation ரெண்டுமே both right leg as well as left legல வந்து loss ஆகுது. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, T1 level இல்ல below the level of T1 spinal cord injury ஆச்சுன்னா, that is injury to the level of thoracic, lumbar or sacral region, இதனால தான் வந்து paraplegia cause ஆகுது. ஸோ இப்போ ஃபிசிக்கல் தெரப்பி ஃபார் பேராப்ளீஜிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, மசிலோட டோன் வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் மோஷன், மொபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி ஸ்ட்ரென்த் அஸ் வெல் அஸ் குவாடினேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணணும், ஓவராலாக பேஷண்ட்டோட கம்ஃபர்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எதை எதை அவாய்ட் பண்ணணும் இல்லை என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும்னு பார்த்தோன்னா, ஃப்ரோசன் ஜாயின்ஸ், கான்ட்ராக்சர்ஸ் அஸ் வெல் அஸ் ப்ரெஷர் சோர்ஸ். இந்த கோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா, தெரப்பியூட்டிக் எக்ஸசைசஸ் மூலியமாக அச்சீவ் பண்ணுறாங்க. தெரப்பியூட்டிக் எக்ஸசைசஸ் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மசிலோட ஃபங்க்ஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி ஒரு அஃபெக்டட் ஏரியாவில் அந்த மசிலோட ஃபங்க்ஷனை வந்து அகெயின் ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக தான். இந்த தெரப்பியூட்டிக் எக்ஸசைசஸில் மொத்தம் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஆக்டிவ் எக்ஸசைஸ் அண்ட் பாசிவ் எக்ஸசைஸ். ஸோ இனிஷியலாக வந்து பாசிவ் எக்ஸசைஸ் தான், எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, மசிலோட அட்ராஃபி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி பெயின் அஸ் ப்ளஸ் கான்ட்ராக்சர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஃப்ளாசிட் ஸ்டேஜில் பாசிவ் எக்ஸசைசஸ் வந்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே, அண்ட் ஸ்பாஸ்டிக் ஸ்டேஜில் பாசிவ் எக்ஸசைசஸ் வந்து இட் குட் பி கிவன் அட்லீஸ்ட் 2-3 டைம்ஸ் அ டே. ஆக்டிவ் எக்ஸசைஸ் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா, ஸ்ட்ரெச்சிங் ஆர் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தோன்னா, மசிலோட ஸ்பாஸ்டிசிட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும். பேராப்ளீஜிக் பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக எந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா, பயலேட்ரல் அடக்டார் ஸ்ட்ரெச்சிங் அஸ் வெல் அஸ் குவாட்ரிசெப் ஸ்ட்ரெச்சிங். அண்ட் இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ஸ்ட்ரெச் ஹோல்டு வந்து பார்த்தோன்னா 10 seconds, எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ டே வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸ்ட்ரெச்சிங் ஆர் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ்க்கு அடுத்த ஆக்டிவ் எக்ஸசைஸ்னு பார்த்தோன்னா, ஏரோபிக் எக்ஸசைசஸ். ஸோ வீல் சேர்லேயே பேராப்ளீஜிக் பேஷண்ட்ஸ் வந்து சர்டைன் ஏரோபிக் எக்ஸசைசஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா, மார்ச்சிங் இன் பிளேஸ். அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியை யூஸ் பண்ணி தே கேன் மார்ச், அதே மாதிரி அந்த பிக்கில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க மாதிரி தே கேன் கிளைம்ப் அப் தி ரோப். அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியை மட்டும் யூஸ் பண்ணி ரோப் கிளைம்ப் பண்ணுற ஆக்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். தென் ப்ரெஸ் இட் ஹை, இந்த பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க மாதிரி அவங்களோட ஆர்ம்ஸை வந்து அப்வர்டாக ப்ரெஸ் பண்ணலாம். தி சேம் ஆக்ஷன்ஸ் பட் தே கேன் ப்ரெஸ் இட் டு தி சைட். இப்போ சைடில் ப்ரெஸ் பண்ண மாதிரி தே கேன் ப்ரெஸ் இட் டவுன் அண்ட் தே கேன் ப்ரெஸ் இட் பேக். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா, ஒன் ஆர்ம் ஃப்ரண்ட், ஒரு ஆர்மை மட்டும் ஃபார்வர்டாக பஞ்ச் பண்ணுற ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இதை வந்து ரிப்பீட்டடாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸ்விம்மிங் இன் பிளேஸ், வீல் சேர்லேயே அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் மட்டும் ஸ்விம்மிங் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். டாக் பேடில், அந்த பிக்கில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க மாதிரி ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி டாக் பேடலிங் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். தென் ரோலிங் யோர் ஹேண்ட்ஸ், ஸோ ஹேண்ட்ஸை வந்து ஃபார்வர்டாக ரோல் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரோல் பண்ணலாம். இந்த ஏரோபிக் எக்ஸசைசஸ் மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஹார்ட் அஸ் வெல் அஸ் லங்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், அதே மாதிரி ஆக்சிஜன் யூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியை வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஒரு பேராப்ளீஜிக் பேஷண்ட்ஸ்க்கு நார்மலாக ஏரோபிக் எக்ஸசைசஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 3-4 செஷன்ஸ் பர் வீக், அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செஷன் வந்து ஒரு 15-60 மினிட்ஸ் வந்து இருக்கலாம். அண்ட் இந்த எக்ஸசைசஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes ஆஃப் வார்ம் அப் எக்ஸசைசஸ் லைக் ஸ்ட்ரெச்சிங், அண்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆஃப் கூல் டவுன் எக்ஸசைஸ் வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இது மட்டும் இல்லை, ஏரோபிக் எக்ஸசைசஸில் வாக்கிங் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அ மோஸ்ட் பெனிஃபிஷியல் எக்ஸசைஸ். பட் வாக்கிங் வந்து பேஷண்ட்ஸோட எபிலிட்டி, கம்ஃபர்ட் அஸ் வெல் அஸ் சேஃப்டி பொறுத்து தான் இருக்குது. ஈவன் ஷார்ட் வாக்கும் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். அதர் ஏரோபிக் எக்ஸசைசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, வி ஹாவ் ஸ்டேஷ்னரி பைசைக்கிளிங்
அண்ட் ஆக்வாட்டிக் எக்ஸசைசஸ். ஸோ ஆக்வாட்டிக் எக்ஸசைசஸோட மெயின் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா அஃபெக்டட் ஜாயின்ஸோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இட் வில் பி ப்ரொவைடிங் ரிலாக்ஸேஷன் அண்ட் இம்ப்ரூவிங் குவார்டினேஷன். பட் டெம்பரேச்சர் ஆஃப் தி வாட்டர் அண்ட் லெவல் ஆஃப் வாட்டர் வந்து இட் இஸ் இன் அக்கார்டன்ஸ் டு தி பேஷண்ட்ஸ் கண்டிஷன். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அண்ட் ஏரோபிக் எக்ஸசைஸ்க்கு அடுத்த ஆக்டிவ் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ். இந்த எக்ஸசைசஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மசிலோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஹியர் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ். அண்ட் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ் மெயினாக வந்து பார்த்தோன்னா ஹிப் மசில்ஸ் அஸ் வெல் அஸ் லெக் மசில்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த ரெண்டு மசில்ஸோட ரோல் வந்து வாக்கிங்கில் அதிகமாகவே இருக்குது. அண்ட் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கேரி அவுட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராங் ஆர்ம் மசில்ஸ் வந்து தேவை. அண்ட் அதுலேயும் லாட்டஸ்மஸ் டார்சி மசிலோட ரோல் வந்து புஷிங் அண்ட் புல்லிங் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக இருக்கிறதுனால லாட்டஸ்மஸ் டார்சி ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ் வந்து இட் இஸ் எசென்ஷியல். அண்ட் அப்ராப்ரியேட்டான பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் அப்டாமினல் மசில்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் பேக் மசில்ஸ் ஆர் எசென்ஷியல். அண்ட் கெய்ட் ட்ரைனிங் ஃபார் பாராப்ளீஜியா பேஷன்ஸ் அண்ட் வில் த கெய்ட் ட்ரைனிங் பி எஃபெக்டிவ். இந்த ரெண்டு குவஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நான் பார்ட் 2 வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.